தாம்போதை நோ டு ட்ரக்ஸ் என்கிற பிரச்சார விழிப்புணர்வு பயணத்தின் முக்கிய நிகழ்வாக நாளைய சமூகத்தின் தூண்களாம் மாணவர்களை போதைகளுக்கு எதிராக உறுதிமொழி ஏற்க செய்தல் நிகழ்வு. உறுதிமொழியை முன்மொழிபவர் திரு பாக்யநாதன், தலைமை பொறுப்பாளர் அன்பு பாலம், நியூஸ் செவன் தமிழ். மாணவர்கள் அனைவரையும் உறுதிமொழி ஏற்க எழுந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் உறுதிமொழி எடுக்கிறதுக்கு முன்னாடி உறுதிமொழியை எப்படி எடுக்கணுன்ற சில வழிமுறைகள் இருக்கு. அது வந்து எப்படின்னா, உண்மையா இருக்கணும் எடுக்கிற உறுதிமொழி எடுக்கிறது, உண்மையா இருக்கணும். அது எப்படி இருக்கணும்னா, பொய் சொல்றதா இருந்தா தொண்டை வழியா வரும், உண்மை பேசுறதா இருந்தா அடி வயிற்றுல இருந்து வரும், சரிங்களா? இப்ப பாருங்க, தமிழ் தாய் வாழ்த்துல கூட கடைசியா முடியும் போது என்னது வாழ்த்துதுமேன்னு வரும்போது அடி வயிற்றுல இருந்து வருது இல்லையா, அதே மாதிரி அடி வயிற்றுல இருந்து எடுக்கணும். அது ஒண்ணு. இரண்டாவது வந்து, இப்போ ஐயாக்கு எங்களுடைய நியூஸ் செவன் தலைமை இருக்கும் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். காவல்துறைக்கு இந்த போதை தடுப்புக்கு 1500 மாணவர் உளவு பிரிவு ரெடி ஆயிடுச்சு. இங்கிருந்து எப்படின்னா, நீங்கள் உங்கள் ஏரியாவில் யாராவது விற்றாலோ இல்லை யாராவது அந்த பழக்கத்திற்கு ஆளாகி இருந்தாலோ, நீங்கள் போய் அவங்க கிட்டலாம் சண்டை போட வேண்டியதில்லை, எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. உங்கள் ஆசிரியர் பெருமக்கள்கிட்ட சொல்லி காவல்துறைக்கு அறிவிக்கணும், சரிங்களா? அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நல்ல உண்மையாக அடி வயிற்றுலேருந்து எடுக்கணும், சரிங்களா? ஆரம்பிக்கலாமா? சமூகத்தை நேசிக்கும் நான் நேரடியாகவோ மறைமுகமாகவோ எவ்வித போதை பழக்கத்திற்கும் என் வாழ்நாள் முழுவதும் ஆட்பட மாட்டேன். இது உறுதி, இது உறுதி, இது உறுதி. எவர் தூண்டுதலுக்கும் ஆசை வார்த்தைக்கும் நிர்பந்தத்திற்கும் வற்புறுத்தலுக்கும் அச்சுறுத்தலுக்கும் அடிபணிந்து போதைக்கு அடிமையாக மாட்டேன். இது உறுதி, இது உறுதி, இது உறுதி. போதையால் உடல் நலம், மனநலம், குடும்ப நலன், சமூக நலன் கெடும் என்பதை நான் நன்கு அறிவேன். என் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தார் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் பார்த்துக்கொள்வேன். இது உறுதி. என் குடும்பத்தார், உற்றார், உறவினர் மற்றும் நண்பர்கள் எவரேனும் அறிந்தும் அறியாமலும் போதை பழக்கத்திற்கு ஆளாகி இருந்தால் அவர்களை மனமாற்றமடைய செய்து அவர்களை மீட்க முயற்சி செய்வேன். இது உறுதி. போதைப் பொருட்களை உட்கொள்வதோ வைத்திருப்பதோ நம் தேசத்தின் சட்ட விதிகளுக்கு எதிரானது என்பதை நான் நன்கு அறிவேன். எவரேனும் போதைப் பொருட்கள் விற்றாலோ பயன்படுத்தினாலோ என் ஆசிரியர்கள் மூலம் காவல்துறையிடம் முறையிடுவேன். இது உறுதி, இது உறுதி. போதைக்கு எதிரான விழிப்புணர்வில் என்னையும் என் குடும்பத்தாரையும் மற்றும் நண்பர்கள் 100% ஈடுபடுத்திக் கொள்வேன். இது என் தலையாய கடமை என்று உறுதியளிக்கின்றேன். போதையை ஒழிப்போம், தலைமுறை காப்போம். போதையை ஒழிப்போம், சமூகம் காப்போம். போதையை ஒழிப்போம், நாட்டை காப்போம். மனிதம் காக்க
போதையை ஒழிப்போம், மனிதம் காக்க போதையை ஒழிப்போம் என்று உறுதி கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.